ஹை யூஎஸ் வெல்கம் டு அக்ஷயா இல்லாக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன்று நடந்த சங்கத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அவங்களோட பேசிக்கொண்டிருப்பது இருப்பது சிட்டு வணக்கம் இன்று நாம சொல்ல கோணாச்சத்திரம் போனோம் அங்கே வந்து ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அப்போ என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் வரல ஒரு நாலு பேர் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தாங்க மொத்தம் ஒரு அஞ்சு ஆறு பேர் தான் இருந்தோம் அப்புறம் விளக்கு ஏற்றணும் ஆளுக்கு ஒரு தீபம் ஏற்றணும் அதுக்கப்புறம் உக்காந்து நாமா சொல்கிறதுக்கு ஆரம்பித்தோம் ஒரு அரை மணி நேரம் சொல்லியிருப்போம் சொன்னதுக்கப்புறம் இந் இந்த நான் போகிறதா இல்லை ஆனால் யோசிச்சு அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தங்க வந்தாங்க வந்து இந்த மாதிரி இன்றைக்கி வந்தவங்களுக்கெல்லாம் புண்ணியம் செஞ்சவங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து குங்குமப்பூ வாங்கி கொடுத்தாங்களாம் அது வந்து ராமானுஜர் திருவிழாவுக்கு அப்போ அவங்க ராமானுஜர் இதுலேருந்து உடம்புலேருந்து அந்த சந்தனம் அந்த இதை எடுத்து கொஞ்சம் கொடுத்தாங்களாம் இவங்களுக்கு இவங்களுக்கு முத கொடுக்க மாட்டேன்ட்டாங்களாம் அதுக்கப்புறம் இவங்க பெருமாளே நீங்கள் கொடுக்குறேன்னா கொடுங்க இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்னு நினச்சாங்களாம் நினச்சிட்டு கிளம்பிட்டாங்களாம் கிளம்பியில் அவங்க வந்து கை தட்டி கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சின்ன உருண்டையாக கொடுத்தாங்களாம் அது வந்து எங்கள் எல்லாேருக்கும் தீர்த்த மாதிரி கொடுத்தாங்க அது குடித்து பார்த்தா பச்சை கப்பூரம் நிறைய இருக்குது நல்லா இருக்குது வாசமாக அது வந்து எங்களுக்கு இன்றைக்கி போனவங்களுக்கு அந்த கிடைச்ச அந்த ஒரு சான்ஸ் லக்கு அவரோட இது கிடைக்கிறது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பாட்டு பாடினோம் பாட்டு பாடிட்டு நாம சொல்லிக்கிட்டுருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு பார்க்கல அப்போ ஒருத்தங்க வந்து என்கிட்ட இந்த மாதிரி நான் நல்லா வந்துட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போகாமல் இருந்தார் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு வீட்டில் வந்து கொஞ்சம் வேலை செய்கிறோம் அந்த இதுவும் கொஞ்சம் நல்லா நடக்குது யாராவது ஆர்டர் கொடுத்தா அவங்களுக்கு இந்த இதெல்லாம் செஞ்சு கொடுப்போம் முறுக்கு பலகாரம் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க சரி நல்லா வந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அதோடு அன்றைக்கி இன்றைக்கி வந்து அனுமாருக்கு வடமாலை சாத்திரம் எல்லாரும் ஆனந்தமாரியம்மன் அம்மன் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதோட இந்த வியாழக்கிழமை வந்து துளசி கல்யாணம் நடத்துகிறாங்களாம் வீட்டில் எல்லாரையும் வர சொல்லி சொன்னாங்க அதோட சச்சங்கம் முடிஞ்சது இது வந்து என்னோட நான் போக போகிற மாதிரி இல்லை ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து என்னை கூப்பிட்டு கிளம்பு இன்னைக்கு போ அப்படி இந்த மாதிரி சொன்னாங்க அவங்க சொல்லி காட்டி நான் போயிருக்க மாட்டேன் ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம்னு சொன்னாங்க சரின்னு கிளம்புனேன் கடைசியாக பார்த்தா அவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க நான் வேறு இடத்துக்கு இருக்கேன் அதனால் நீங்கள் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க சரி நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்ட்டு கிளம்புனேன் கிளம்புன கண்டு எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு இதுவும் ஒரு எப்படியும் ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும் இப்போ தான் மொதல் மொதல் போகிறேன் அந்த இடத்துக்கு அதனால் அங்கே நான் எழுதி பிரார்த்தனை எழுதி வைக்கிறவெல்லாம் நிறைய நடக்குது அதோட நடந்துருச்சுன்னா அதுக்கு வந்து ஜெயம் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு ஒரு புக்கில் எழுதி வைக்கணும் அது இன்றைக்கி வந்து பிரார்த்தனை எழுதி வச்சுட்டு புக்கில் வந்து ஜெயத்துக்கும் ரெண்டு இது எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன் ஷேர் பண்ணிவிட்டேன் தேங்க் யூ பாய் பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்